இங்கே நம்மளுடைய கருத்தை பதிவு செய்யுமாறு என்னை இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய தமிழ் பெருமக்களே, இந்த தேசத்தில் என்னைக்கு மோடியினுடைய ஆட்சி துவங்கப்பட்டதோ, என்றைக்கு இந்த நாசக்கார கும்பலனுடைய ஆட்சி இந்தியாவில் துவங்கப்பட்டதோ, அன்றையிலிருந்து யாரெல்லாம் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்களோ, யாரெல்லாம் எந்த மாநிலம் எல்லாம் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்களோ, அவர்கள் எல்லாம் இவர்கள் நாசக்காராக மாற்றுவது என்பதாக முடிவெடுத்திருக்காங்க போல இருக்கு. தொடர்ச்சியாக தமிழகத்திலே தொடர் வஞ்சனைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி, இந்த தேசத்திற்கே தேவையில்லாத ஒரு அரசியல் கட்சி. என்ன சொல்லுவாங்க, இந்த தேசத்தை பாம்பு வாயிலிருந்து முதல்ல வாதைக்கு நம்ம கொடுத்துட்டோம். இதற்கு முன்னாடி பாம்பு வாயில இருந்து இந்த தேசம் இன்னைக்கு முதல வாயில போய் சிக்கிட்டு இருக்கு இந்த தேசம். இதை மீட்டெடுப்பதற்கு ஒரு தேசம் ஒரு மாநிலம் இருக்கும் என்றால், அதற்கு முந்தில மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு என்றென்றும் திகழும் என்பதற்கான ஒரு ஆதாரமாகத்தான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை நாம் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அன்பானவர்களே, தொடர்ச்சியாக வஞ்சனை இந்த நாட்டில், ஏதோ குப்பை தொட்டி போல தமிழகத்தை ஒரு குப்பை தொட்டியா மாத்திட்டாங்க. ஏன், எந்த மாநிலத்தில எல்லாம் தேவையில்லாத திட்டங்கள் எல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டினுடைய வளத்தையும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் அழிக்கக்கூடிய அத்தனையும் செஞ்சிட்டு இருக்கான். நீங்க பாத்தீங்கன்னா நியூட்ரினோ திட்டம், இந்த மண்ணை அழிக்கக்கூடிய திட்டம், கெயில் மீத்தேன் ஈத்தேன் போன்ற திட்டங்கள், இந்த மண்ணை அழிக்கக்கூடிய திட்டங்கள், இதெல்லாம் கூடாங்குளம் அணுமின் நிலையம் மக்களை அழிக்கக்கூடிய திட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் போட்டுட்டு தமிழகத்திற்கு தேவையான நல்ல உதவி இதையெல்லாம் தேவை இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வேற மாநிலங்களுக்கு மாற்றுவது. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழகத்தினுடைய உரிமை ஏதோ பிச்சை கேட்கல. காவிரி நீர் என்பது பிச்சை கேட்கப்படல, காவிரி நீர் என்பது தமிழகத்தினுடைய உரிமை. அந்த உரிமைக்காக இன்னைக்கு தமிழகத்தினுடைய மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் என்பது அந்த உரிமையை பெற்றுத் தரக்கூடிய ஒரு ஆவணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை அமைத்தால்தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் என்று இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் கிளந்திருந்து போராடிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் தமிழர்கள், எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. என்ன பண்ணா, முன்னாடி போட்ட கேஸ்ல இருந்து 396 டிஎம்சி தண்ணீரை இன்னைக்கு 177 டிஎம்சி தண்ணீரா மாத்திட்டான். கர்நாடக மாநிலம் இன்ன வரைக்கும் தண்ணி கொடுப்பது என்பதற்கான ஒரு முடிவே எடுக்கல. கர்நாடகத்துல ஓட்டு கொடுக்க வேண்டி இந்த பாரதிய ஜனதா இப்படிப்பட்ட தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். பார்த்திருப்பாங்க, தமிழகத்தினுடைய ஒரு போராட்டம் ஏதோ ஆளுங்கட்சிகள் முன்னெடுத்தால் தான் இது தமிழகம் ஸ்தம்பிக்கும், ஆளுங்கட்சிகள் முன்னெடுத்தால் தான் மற்ற மாநிலங்கள் ஸ்தம்பிக்கும் என்கின்ற நிலையை மாற்றி இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் போராட்ட கட்சிகள் முன்னின்று இன்னைக்கு தமிழகத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்கோம். எத்தனை போராட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஐபிஎல் போராட்டமாக இருக்கட்டும், அண்ணன் முன்னெடுத்த என்எல்சியினுடைய போராட்டமாக இருக்கட்டும், இன்னைக்கு தமிழகத்தினுடைய அத்தனை போராட்டங்களையும் இன்னைக்கு தமிழகத்தினுடைய உணர்வோட போராடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உணர்வுகள் எல்லாம் புறந்தள்ளி விட்டு இந்த தமிழர்கள் வாழக்கூடிய நாட்டிலேயே வாழ்ந்துகிட்டு ஒரு கட்சி ஒரு போராட்டத்தை கூட முன்னெடுக்காது இருந்தா அந்த கட்சியை நீங்க பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லாமல் நீங்க என்ன அதுக்கு பேர் வைக்க முடியும்? தமிழகத்திலே வாழ்றான், தமிழகத்திலே உரிமையை பத்தி பேசுறா, கர்நாடகாவுடைய உரிமையை பத்தி பேசிட்டு இருக்கான். பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் எல்லாம் கர்நாடகாவுடைய உரிமையை பத்தி பேசிட்டு இருக்கான். அப்ப என்ன தெரியுது, இவர்கள் எல்லாம் எங்க ஓட்டு கிடைக்குமோ, எங்க மக்களுக்கான அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கக்கூடிய இடங்களை மட்டும்தான் இவர்கள் டார்கெட் செஞ்சு பேசிட்டு இருக்கான். அதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா, தமிழகத்துக்கு தமிழகத்திலிருந்து கர்நாடகாவை கொடுக்கக்கூடிய கரண்ட கொடுக்க கூடாதுன்னா என்எல்சி முற்றுகை அண்ணம் பண்ணும், எல்லா அனைத்து கட்சிகளும் சேர்ந்து பண்ணும். அதை விட ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய செங்கல்பட்டுல பாலாறு என்ற ஒரு பகுதியில நம்ம ரயில்ல போனா ரயில் நீர் ஒண்ணு கொடுப்பாங்க பாத்தீங்களா, வாட்டர் பாட்டில், அந்த வாட்டர் பாட்டில தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வச்சு இந்த மத்திய அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய பேத்துக்கு தெரியல என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஒரு நாளைக்கு மற்றும் 180,000 வாட்டர் பாட்டில்கள் நம்மளுடைய நீரை உறிஞ்சி இவரு எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை பாருங்க. அடுத்து அதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும்.
நம்மளுடைய தண்ணி இல்லைன்னு என்று விவசாயிகள் 1600 பேருக்கு மேலாக தற்கொலை செய்து கொண்ட ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சி மற்ற மாநிலத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட அரசு தான் இந்த பிஜேபி அரசு இன்னைக்கு நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. 180,000 வாட்டர் பாட்டில்களை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான், உறிஞ்சி கொடுத்துட்டு இருக்கான். ஏற்றுமதி மற்றும் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு நாளைக்கு 75,000 பாட்டில்கள் நம்மளுடைய பாலாறனுடைய அந்த ஃபேக்டரியில இருந்து போகுது. எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை பாருங்க. ஆக இப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுப்பதிலும் இந்த மக்கள் இந்த பாரதிய ஜனதாவிற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் அது தமிழகம் மிகையாகாது. அந்த தமிழகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். இந்த போராட்டம் என்பது ஏதோ முடிவடையக்கூடிய போராட்டம் அல்ல, இது தொடர்படியான போராட்டம். காவேரி மேலாண்மை அமைத்தே தீர வேண்டும். காவேரி மேலாண்மை அமைத்து விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைத்து தண்ணீர் கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை அத்தனை கட்சிகளும் முன்னெடுக்கும். ஆம் ஆத்மி முன்னெடுக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களுக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்றென்றும் துணை இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.